இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இப்போ தொடர்ந்து நம்ம அந்த நட்சத்திரங்களை பற்றி சொல்லிட்டு வரும்பொழுது அந்த வகையில் 22வது நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 21 நட்சத்திரங்கள் அஸ்வினியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 நட்சத்திரத்தோட விஷயங்களும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத இந்த யூடியூப்பில் டைப் பண்ணும்போதே உங்களுக்கு அதில் இந்த பிளேலிஸ்ட்டில் இது எல்லாமே இருக்குது அன்பர்களே. அதை பார்த்தும் பயனடையலாம். ஒருவேளை உங்களோட குடும்பத்தில் அந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கனாலும் இதை அதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் அது ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பண்ணிக்கலாம் அன்பர்களே. அதே மாதிரி அந்த வகையில் இப்போ நம்ம திருவோண நட்சத்திரத்தை பற்றி பார்க்கும்பொழுது அவங்களோட நட்சத்திர விருட்சம் என்ன? இது நட்சத்திர விருட்சம்னு சொல்லும்பொழுது மரம், அது சித்த மகாபுருஷர்கள் சொன்ன எளிமையான விஷயங்கள்ங்க. அப்போ நட்சத்திர விருட்சம் வரும்போது ஒரு வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளே ஒரு வேளை திருவோண நட்சத்திரத்தில் உங்கள் குழந்தைகள் பிறந்திருந்தால் அதை கொண்டு போய் மரத்தில், அதாவது ஒரு கோயிலில் போய் நடலாம். அதுக்குள்ளே பராமரிப்பு செலவுகள் கொடுக்கும் பொழுது அதை வளர்த்து வளர 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 இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். அது எருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு வேளை உங்களுக்கே தோட்டங்கள் இருந்தால் அந்த எருக்கை நட்டு வைக்கலாம். நட்டு வச்சு அதை நீங்கள் வளர்த்து வரலாம். அதை நட்சத்திர விருட்சமாக நினைத்து வளர்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானையும், அதே போல் குபேரரையும், அதே மாதிரி அதாவது சிவனை வச்சு குபேரரை வழிபடக்கூடிய தன்மைகள் தான் மிக சிறந்த பலனை கொடுக்கும். இது இவருக்குன்னு கிடையாது, எல்லாருமே லக்ஷ்மி குபேரரை கும்பிடும் பொழுது. ஏன்னா அவர் வந்து குபேரர்னா குபேரர் மட்டும் கிடையாதுங்க, குபேரர்னு சொல்லும்பொழுது அவர் யக்ஷராஜ நமஸ்துபியம் சங்கரப்பிரிய பாந்தபான்னு வரும். அப்படின்னா சங்கரரை நேசிப்பவரே, சங்கரரிடம் ஆசி பெற்றவரே அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கும்பொழுது அதை ஒரு சிவலிங்கத்தை கீழே வச்சு நீங்கள் சுவாமியை கும்பிடும் பொழுது அந்த குபேரர் வழிபாடு இன்னும் வெற்றியடையுங்கிறத திண்ணம். சரி, இப்போ இவர்களோட திருவோண நட்சத்திரத்துக்காரர்களோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரனோட அம்சமும் அதே போல் சனி ஈஸ்வர பகவானோட அம்சமும் உண்டு. இப்போ இதில் சந்திரன் ஜெயிப்பாரா சனி ஈஸ்வர பகவான் ஜெயிப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு லக்னாதிபதி நல்லபடியாக இருந்துட்டால், அதாவதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவ அமைப்புன்னு ஒன்று உண்டு, சந்திரன் இந்த மாதிரி ஒரு கணக்குகள் கிரகங்கள் உண்டு. அதே மாதிரி இதில் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் தலைமையில் வருவாங்கன்னா குரு பகவானோட தலைமையில் வருவாங்க, பிரகஸ்பதியோட தலைமையில். இந்த பக்கம் சுக்கராச்சாரியரோட தலைமையில் சில கிரகங்கள் உண்டு. அப்போது இந்த லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபரோட கணக்கில் வந்துட்டு அமைஞ்சிருந்தால் ஒரு சரிங்களா, அந்த மாதிரி இதில் சூரியனோ அதே மாதிரி உங்களுக்கே சந்திரனோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாயோ இந்த மாதிரி அமைப்புகள் அமையும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாகவும் இந்த மாதிரி விஷயங்களும் அமைஞ்சிருவாங்க. ஒருவேளை லக்னாதிபதி சனீஸ்வர பகவானாக வந்தால் வந்து அவ்வளோ சிறப்பாக அவங்களோட இது இல்லைங்கிறது அந்த கூற்றுப்படி சொல்லப்படுதுங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? ஜென்ரலாகவே இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு மன ரீதியான அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது மனசு ஒன்று சொல்லிகிட்டே வரும், மூளை ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். இவங்களுக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது மாறிகிட்டே இருக்குங்க, மைண்டு டைவெர்ட் ஆவாங்க. சில திருவோண நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு தப்பான முடிவு எடுத்துருவாங்க, அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கிறோன்னு சொல்லி தனக்குத்தானே சில நேரங்களில் மனசுக்குள்ளே புதைச்சி அதுவே மன அழுத்தமாகி ஆங்ஸைட்டி ஆகி அதுவே அவங்களுக்கு டென்ஷன் ஆகி சில பேர் முணங்கிகிட்டே இருப்பாங்க. முணங்கிகிட்டே இருப்பாங்கன்னா மனசுக்குள்ளேயே, அதாவது ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க, சைக்கலாஜிக்கலாக ஆப்சண்ட்டாக இருப்பாங்க. அது வந்து அவங்க ஏதோ ஒரு முணங்கிறது, ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருக்கிறது, டைவெர்ட் ஆகிறது, இது வந்து மிகப்பெரிய பாதகத்தை கொடுத்துருங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சிவபெருமானை வழிபடணும்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். இதை நீங்கள் வழிபட வழிபட நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி பௌர்ணமி காலங்களில் வந்து நீங்கள் வந்து பசுமாடுக்கு தானங்கள் கொடுத்துட்டு வர்றதோ, பசுமாட்டுக்குள்ள உணவுகள் கொடுக்கறதும், இல்லை பசு தானமே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அது நீங்கள் கொடுக்கறதும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிது. அதே மாதிரி இவங்களோட மன வாழ்க்கையில் வரும்பொழுது, இந்த மன வாழ்க்கையில் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு யோகமான மன வாழ்க்கை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்னாதிபதியோட கணக்குப்படி அமைந்திருத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா 30லேருந்து 33 வயதிற்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில் கிடைக்கும். இதில் 25லேருந்து 27 வயதிற்குள்ள அவங்க சில தவறான செயல்பாடுகள் செய்தது மூலமாக ஒரு பாடம் படித்து
இவர்களோட வாழ்க்கையில் இந்த பீரியடில் இந்த 30-32 வயது 33 வயதுக்குள்ளேயே ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு 45 வயதிற்குள்ளேயே பெரும்பாலான 60-65% திருவோண நட்சத்திரத்திற்காரர்கள் செட்டில் ஆகிடுறாங்கன்றது உண்மை. அதே போல் இந்த அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு இரக்க குணம் உண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு யாராவது வந்து அவள்கிட்ட போய் அழுதுட்டீங்க திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் ஏன் அப்படின்னா, காக்கும் தெய்வமான நாராயணரோட நட்சத்திரம் அது, சரிங்களா? அப்படிங்கும்போது எப்படி நம்ம திருவாதிரைன்னு சொல்கிறோம், அதே மாதிரி திரு ஓணம் அப்படிங்கும்போது தெய்வ நட்சத்திரம்னு பேர். திருவாதிரைங்கிறது வந்து சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது, திருவோணம்ங்கிறது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பிறந்த நட்சத்திரம்னு சொல்லப்படுது. காப்ப வரலையா நாராயணர் அப்படின்னு நம்பிக்கைப்படி, அப்போது இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள்ட்ட போய் ஒரு அழுதுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆயிடுத்து என்னை காப்பாற்றுங்கன்னா தனக்காக கடன் வாங்கியாவது வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் உட்காந்து தலையை பிச்சுப்பாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டானே முணங்கிட்டே இருந்தாலும் அவங்க அந்தளவுக்கு இரக்க குணம் உள்ளவர்கள் திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள். அதே மாதிரி இவர்கள் ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால ஏமாற்றவும் படுவார்கள். தயவு செய்து எனது அன்பான நேயர்களே, திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் இதை பார்க்குறீங்கன்னா வந்து பகை உணர்வு யாருக்கிட்டேயும் வச்சுக்க வேண்டாம். இது வந்து என்ன ஆகும்னா ஆங்ஸைட்டி ரொம்ப ஜாஸ்தியாகும். அதே போல் ஒரு கலந்துக்கிறீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன பாருங்கள், உத்திராட நட்சத்திரத்துக்கு சொல்லும் பொழுது எல்லாத்தையுமே ஒரு ஆலோசித்து எக்ஸ்பர்ட் அட்வைஸை கேட்டு தான் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்தந்த தொழிலில் இருக்கவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிறதும், அதே மாதிரி இந்த அமைப்பில் இருக்க திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து நல்ல ஒரு மகானையோ குருவையும் ஒரு வழிகாட்டியாக வச்சுட்டு அவங்களோட இதில் அப்படியே ட்ராவல் பண்ணுறது வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும். ஜென்ரலாகவே இந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, டீசெண்டான ட்ரெஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளும் நான் தன்னை ப்ரெசன்டபுளாக வச்சுக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டு இருக்கும் நண்பர்களே. இதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே நம்ம சிவலிங்கங்கள் யாரெல்லாம் எங்கிட்ட புக் பண்ணியிருந்தீங்களோ இந்த புக் பண்ணியிருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி புதுசாக வேணும்னு கேட்குறவங்க சென்னை திருச்சியில் வந்து முன்னாடியே முன் அனுமதி பெற்று எந்த டைம் சொல்கிறோமோ தயவு செஞ்சு அந்த டயத்துக்கு வந்து வாங்கிக்கோங்க. சில பேர் 2 மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு 6 மணிக்கு வந்து வர்றது அது கொஞ்சம் எங்களுக்கு அசௌகரியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த மாதிரி டயத்தை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் அந்த மாதிரி நான் அப்படி சொன்னனோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் நேரடியாக இருக்கவங்க. கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆடிப்பெருக்குக்கு யாரெல்லாம் வந்து அந்த பூஜைகளை கலந்துக்கிட்டீங்களோ பிரசாதங்கள் உங்கள் வீட்டுக்கு தேடி வந்துட்டுருக்கு, ஒவ்வொருத்தங்களுக்காக அனுப்பிச்சிட்டு வந்துட்டுருக்கோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு நட்சத்திர வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ.